ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 6 தேதி ஜனவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 22 தேதி வெள்ளிக்கிழமை. திருச்சிராப்பள்ளியினுடைய இன்றைய சூரிய உதயம் 6:38:32. சூரிய அஸ்தமனம் 6:02:14. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம். இன்றைய திதி பௌர்ணமி திதியாக இருக்கிறது. இந்த பௌர்ணமியானது வியாழக்கிழமை நள்ளிரவு 2:15 ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை விடியற்காலை 4:39 முடிவடைகிறது. இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் பகல் 11:08 ஆரம்பித்து 12:38 முடிவடைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6:38 ஆரம்பித்து 9:38 வரைக்கும், பகல் 1:38 ஆரம்பித்து 2:08 வரைக்கும், மாலை 5:38 ஆரம்பித்து 6:38 வரைக்கும், இரவு 8:38 ஆரம்பித்து 9:38 இரவு முடிவடைகிறது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி விருச்சகம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசினேயர்களே, இன்று அதீத திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய நிலையும் நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் எல்லா காரியங்களையும் முன்னின்று நடத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த ரிஷபராசினேயர்களே, வெளிமக்களாலும் வெளியூர் பயணங்களாலும் தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் முதலீடு செய்வீர்கள். அன்பார்ந்த மிதுனராசினேயர்களே, அதீதமான லாபங்கள், நல்ல மாற்றங்கள், உயர்ந்த சிந்தனைகள், தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றை கொண்டிருக்கக்கூடிய நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த கடகராசினேயர்களை, எடுத்த காரியத்திலெல்லாம் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். எல்லா காரியத்திலும் முன்னின்று நடத்தி நல்ல பெயர் புகழை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, நீண்ட தூர பயணங்கள், வெளியூர் பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலாக்கள், புதிய முதலீடுகள், முயற்சிகள் ஆகியவற்றை பெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, இன்று வெளிமக்களால் தேவையற்ற குழப்பங்கள் பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. கவனச்சிதறலை குறைத்து கவனமுடன் இருந்து இந்த நாளை இனிய நாளாக மாற்ற வேண்டும். அன்பார்ந்த துலாம் ராசினேயர்களே, இன்று நல்ல அனுகூலமான நிலைகளும் புதிய முயற்சிகளும் தொழில் சார்ந்த நிலைகளில் முன்னேற்றமும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் நீண்டகாலமாக திட்டமிட்டு வைத்திருந்த செயல்கள் நடைபெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த விருச்சிக ராசினேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவையற்ற குழப்பங்கள் பின்னடைவுகள், உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடைகளுடன் முயன்று முன்னேறக்கூடிய நிலை ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. புதிய மாற்றங்கள், புதிய தொழில்கள், புதிய பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நல்ல மாற்றங்களும் திடீர் முன்னேற்றங்களும் இறை அனுகிரகத்தாலும் அதிர்ஷ்டத்தாலும் வரக்கூடிய சுபயோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குழந்தைகள் மூலமாக நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள்.
நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாள் இந்த நாள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், அத்தனை விதமான காரியங்களில் நன்மையும் வெற்றியும் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உத்தியோகத்தில் மேன்மை, நல்ல மாற்றங்கள், தாய்வழி உறவுகளால் அனுசரணையான நிலை ஆகியவற்றை பெறக்கூடிய நாள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய நிலை, மாற்று வழிகளை சிந்தித்து செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய நிலை, சுற்றத்தாரால் அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றையும், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், செயல் மாற்றம் ஆகியவற்றையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று நல்ல முன்னேற்றம், பொருளாதார நிலைகளில் நல்ல மாற்றங்கள், குடும்பத்தில் அனுசரணையான நிலைகள், நீங்கள் சொல்வதை அறிவுபூர்வமாக பேசுவதை மற்றவர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நாளாகவும், மேலும் அதீதமான நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில், இன்று பௌர்ணமி தினமாக இருக்கிறது. இந்த பௌர்ணமி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது முழு நிலவாக உருவெடுக்கிறதோ அந்த நாளை நாம் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்லணும்னா, சூரியனுக்கு 7வது ராசியில், அதாவது 180 பாகையில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தை பௌர்ணமி அப்படின்னு அழைக்கிறோம். அந்த பௌர்ணமி காலங்களில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய பெயர்களைத்தான் நம்ம தமிழ் மாதங்களினுடைய பெயர்களாக அமைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமில்லை, இந்த நட்சத்திரங்கள் சூரிய குடும்பத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறதுனாலே அவைகள் உமிழக்கூடிய, அந்த நட்சத்திரத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒளிக்கற்றைகள் நேரடியாக பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மீது மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. ஆகையினால இந்த பூமியினுடைய சேட்டிலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய, நேச்சுரல் சேட்டிலைட்னு சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தின் வழியாக பயணிக்கிறதோ அந்த நட்சத்திர கூட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையை தன்னகத்தே வாங்கி பூமியின் மீது பிரதிபலித்து அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையை தான் வாங்கி இந்த பூமிக்கும் பூமியில் வாழுகிற ஜீவராசிகளுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதிலும் இந்த பௌர்ணமியை அடையக்கூடிய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது சந்திரன் முழு பலத்துடன் முழுமையாக அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளிக்கற்றைகளை வாங்கி அதனுடைய அதீதமான தன்மைகளை பூமியில் செலுத்துகிறது. அப்படி செலுத்தும் பொழுது மனிதனில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த சந்திரன் மனோகாரகன் என்று அழைக்கப்படுகிறதினாலே, அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய எண்ண ஓட்டங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருப்பது சந்திரனாக இருக்கிறதினாலே, அந்த சந்திரனமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையானது மனிதனில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது மனதளவிலே. அப்போ இந்த பௌர்ணமி காலங்களில் சந்திரன் வெளிப்படுத்துகிற ஒளிக்கற்றை அதி தீவிரமாகவும் அதிகமாகவும் இருக்கிறதினாலே மனிதனுடைய மனமானது அதீத சிந்தனையும் அதிக தன்னம்பிக்கையும், அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நிலைகளையும் ஏதேனும் ஒரு விஷயத்தை சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மையையும் பெற்றதாக இருக்கிறது. இதில் மனப்பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு, மனம் வேதளித்தவர்களுக்கு அதீதமான சிந்தனை தூண்டல்கள் இருக்கிறதுனாலே அவருடைய மனோநிலையில் பெருத்த மாற்றங்கள் இருக்கும். அதனால தான் அந்த பௌர்ணமி காலங்களில் மனம் வேதளித்தவருடைய ஆக்ரோஷமாக இருப்பாங்க, அப்படியே செயல்பாடுகள் அப்படி இருக்கும். அப்போ அந்த அளவிற்கு இந்த பௌர்ணமி தினமானது மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன் நீர் கிரகமாக இருக்கிறது. பூமியில் நீர் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில். அதனால தான் இந்த சந்திரன் அதீதமான தாக்கத்தை அந்த கடலில் ஏற்படுத்தி பௌர்ணமி காலங்களில் அலைகள் அதிவேகத்துடன் ஆக்ரோஷத்துடன் செயல்படுவதை நம்மால் உணர முடிகிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. அப்போது இந்த பௌர்ணமி காலங்கள் அதிவேகமாகவும்
தீவிரமாகவும் ஆக்ரோஷமாகவும் மனிதனுடைய மனதை ஆட்கொள்வதால் இந்த நாட்களில் நாம் என்ன கொள்ளக்கூடாது, எந்த ஒரு புதிய தொழில்கள், புதிய செயல்கள், புதியவர்களை சந்தித்தல், புதிய மாற்றங்கள், புதிய பொருட்கள் வாங்குதல் இவற்றை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா மிகினும் குறையினும் நோய் செய்யும். பௌர்ணமி காலங்களில் சந்திரனுடைய ஒளிக்கற்றைகள் வெகு மிகுதியாக இருக்கிறதுனாலே அது மனதில் சில மாயைகளை தோற்றுவிக்கிறது. அதனால் எந்த ஒரு காரியம் முழுமை பெறுவதில்லை. ஆகையினால இந்த பௌர்ணமி காலங்களில் சௌமியமாக இருக்கக்கூடிய, சாந்தமாக இருக்கக்கூடிய தேவதைகளை வழிபாடு செய்வதன் மூலமாக, அம்பாள் வழிபாடு செய்வதன் மூலமாக, மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக மிக அற்புதமான மாற்றங்களையும் நல்ல நிலையையும் மன ஒருமுகப்படுதலையும் நாம் அடைகிறோம். அதோடு மட்டுமில்லை, இந்த பௌர்ணமி காலங்களில் வரக்கூடிய சந்திரனுடைய கதிர்கள் அதீதமான சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனாலே உடலில் பல்வேறு மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதுனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த பௌர்ணமி காலங்களில் கிரிவலம் வர வேண்டும் என்பதையும், அப்படி கிரிவலம் வரும் பொழுது ஏதேனும் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தேவதையினுடைய மந்திரங்களை ஜபித்து கொண்டு செல்வதன் மூலமாக நல்ல மாற்றங்களும் மன ஒருமைப்பாடும் மன நிம்மதியும் வாழ்வில் முன்னேற்றமும் ஏற்படுகிறது என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆகையினால ஒவ்வொரு பௌர்ணமி காலங்களிலும் இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக வேண்டி அவருடைய திருநாமத்தை ஜெபித்து நாம் நல்ல மாற்றங்களை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறோம். இனி இன்றைய நாளினுடைய கிரகநிலை எவ்வாறு உள்ளது என்பதை காணவிருக்கிறோம். இன்று 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 வருடம். இன்று சூரிய பகவான் தனுசு ராசியிலும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநிஷத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சந்திர பகவான் மிதுன ராசியில், ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் சனி கிரகத்தினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று ரிஷபராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதன் பகவான் தனுசு ராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். குரு பகவான் மீனராசியிலே ஆட்சி பெற்று சனியினுடைய நட்சத்திரத்திலும் கேதுனுடைய உபநிஷத்திரத்திலும் பயணிக்கிறார்கள். சுக்கர பகவான் மகர ராசியிலே சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநிஷத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சனி பகவான் மகர ராசியிலே ஆட்சி பெற்று செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் சனி கிரகத்தினுடைய உபநிஷத்திரத்திலும் பயணிக்கிறார்கள். ராகு பகவான் மேஷ ராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேது பகவான் துலாம் ராசியிலே ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய கிரகநிலைகள் நாம் அனைவருக்குமே நல்ல மாற்றங்களையும் உயர்வான சிந்தனைகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் வழங்கி நல்ல மாற்றங்களை பெற இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளைய ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.